ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? வீட்டில் இருக்கிற அவைலபிளான திங்ஸை வச்சு ஒரு அழகான மணி சேவிங் பாக்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எவ்வளோ அழகாக இருக்குல்ல! வாங்க, இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு நோட்டோட அட்டை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஸ்கேலோட அளவு தான் நம்ம பார்க்குறோம். அந்த ஸ்கேலில் இருந்து அந்த மேலே எட்ஜில் நம்ம ஒரு லைன் போடுறோம். அதே மாதிரி இந்த சைடும் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து அங்கே அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம ஒரு 6 சென்டிமீட்டர் நம்ம எடுத்துக்கிறோம் ரெண்டு சைடுமே. அதுக்கப்புறமா அதை ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம ட்ரான் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த சைடும் அந்த ஸ்கேல் அளவுக்கு நம்ம ஒரு லைன் போட்டுக்கிறோம். அண்ட் கீழேயும் ஒரு லைன் போட்டுக்கிறோம். ஓகே, இதே மாதிரி நீங்கள் 3 ஸ்கொயர்ஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே மாதிரி தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த ஸ்கொயரில் ஒரு பக்கம் கட் பண்ணுங்கள். இன்னொரு பக்கம் கட் பண்ணும்போது ஆப்போசிட் சைடு தான் கட் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் கட் பண்ணும்போது ஆப்போசிட் சைடு தான் கட் பண்ணணும். அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் மடிப்பு தரணும் இல்லையா, அதனால் நம்ம சிசர்ஸை வச்சு நம்ம லைன் பண்ணிக்கிறோம் ஒவ்வொரு லைன்லேயும். அப்போ தான் அது நல்லா ஃபோல்ட் ஆகும். ஓகே, அதுக்கப்புறமா நம்ம நோட்டுக்கெலாம் போடுவோம் இல்லையா, ப்ரௌன் கவர் அண்ட் ரெட் கவர். ஸோ அந்த கவரை நம்ம இப்போ எடுத்துக்கிறோம். அதை இந்த ஸ்கொயர் ஷேப்பை விட கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி அதில் க்ளூ அப்ளை பண்ணி அதில் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிறோம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட் கட் பண்ணோம் இல்லையா அந்த கார்டை, ஸோ அதே மாதிரி அந்த கவரையும் அது கூட சேர்த்து நம்ம கட் பண்ணுறோம். 4 சைடும் நம்ம அதே மாதிரியே கட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். இந்த வீடியோ கடைசியில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு அது மாதிரி கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு 4 சைட்ஸும் நம்ம கம் அப்ளை பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த சிசர்ஸை வச்சு நம்ம கோடு போட்டோம் இல்லையா, ஸோ அதனால் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஈஸியாக நம்மளால் ஃபோல்டு பண்ண முடியுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அதை பாருங்கள், கரெக்டாக இப்படி ஃபோல்ட் பண்ணி இந்த இடத்துல வச்சு ஸ்டாப்பில் வச்சு பின் பண்ண போகிறோம். த சேம் ப்ரொசீஜர் தான் ஃபார் 4 சைட்ஸும். அதே மாதிரி கரெக்டாக கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரு அழகான பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சில கார்னர்ஸ்லாம் நம்ம நீண்டிகிட்டு இருக்கோம், அதெல்லாம் நம்ம கட் பண்ணிடுறோம். இப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். இதே மாதிரி 3 செஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு அட்டை மேலே அந்த பாக்ஸை வச்சு நம்ம எவ்வளோ சைஸில் நம்ம பண்ணியிருக்கோம் அந்த பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேர்ஃபுல்லாக அளவெடுக்கிறோம். அளவெடுத்து அதை கட் பண்ணிக்கிறோம். நான் லைட் ப்ரௌன் கலரில் கவர் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பாக்ஸை இந்த அட்டை மேலே கரெக்டாக வச்சு நம்ம இதை கவர் பண்ணுற மாதிரி அந்த சைஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அளந்துக்கிறோம். ஸோ கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு. ஸோ இதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே நெக்ஸ்ட்டு இந்த கவர் எடுத்து அதில் வந்து இந்த கட் பண்ணி வச்சுருக்க இந்த கார்டில் கம் அப்ளை பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு 4 சைட்ஸ் இருக்குது இல்லையா, ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா 3 சைட்ஸ் தான் வந்து ஃபோல்ட் பண்ணுறோம். பாருங்கள், ஒன்லி 3 சைட்ஸ் தான். 4th சைட்ஸ் சைட் வந்து நம்மளுக்கு வந்து ஒட்டுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ நம்ம அதை வந்து விட்டுடலாம்.
கார்டும் நம்மளுக்கு வந்து ஃபோல்ட் ஆகணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பாக்ஸை கரெக்டாக வச்சு சிசோரை வச்சு லைன் போட்டுக்கிறேன். அதே மாதிரி இப்போ பாருங்கள் ஃபோல்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இப்படி கரெக்டாக அசையாமல் இந்த இதை வச்சு மறுபடியும் சிசோரை வச்சு கோடு போட்டுக்கிறேன். பாருங்கள் இவ்வளோ அழகாக ஃபோல்ட் ஆகுது. அப்படியே அசையாமல் அந்த சைடை கொண்டு வந்து வச்சு சிசரை வச்சு லைன் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபோர்த்து சைடை எக்ஸஸாக நம்ம விட்டுருந்தோம் இல்லையா ஒட்டாமல், அதை வந்து இப்போ இது கூட இப்படி மடித்து ஸ்டேப்லர் பின் பண்ணிடுறோம். டூ சைட்ஸ் அடிங்க, அப்போ தான் நம்மளுக்கு வந்து பிரியாமல் இருக்கும். இதே மாதிரி மூணையும் நான் செஞ்சுக்கிட்டு கார்ட்போர்டில் இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு கார்டில் நீங்கள் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அதை சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க ஸ்டேப்லரை வச்சு. ஸோ அதை நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரெண்டு ரெண்டாக எடுத்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்காக ஸ்டேப்லர் அடிச்சுக்கிறோம். ஸோ இது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக போடணும், அப்போ தான் இது நல்லாயிருக்கும். ஸோ இது ரொம்ப நாள் கண்டிப்பாக உழைக்கும் உங்களுக்கு, அண்டு உங்கள் சேவிங்ஸும் ரொம்ப பத்திரமாக இருக்கும். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒருவேளை உங்கள் வீட்டுக்கு திருடன் வந்தாலும் இது குழந்தையோட விளையாட்டு சாமான் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டு போயிடுவான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.